ரைட்டு. ஸோ நேற்று நாங்கள் வந்து ஒரு லாங் ரைட் போயிருந்தோம். ஸோ லாங் ரைட் போனாலே நான் அடுத்த நாள் மேக்ஸிமம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்ட் விடுறது இல்லை, பட் ரெஸ்ட் விடுறதுக்கு பதில் என்ன பண்ணுவேன்னா சைக்கிளிங் போகிறதுக்கு பதில் வாக்கிங் போயிடுவேன். ஸோ வாக்கிங் வந்து இன்னும் ப்ரிஃபரபிளி வேறு லெவல் ஃபீல் தான். ஸோ வெயிட் லாஸ்க்குள்ளே வர எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் லாஸ்ன்னு கூட இல்லை ப்ரோ, அது என்னமோ மார்க்கெட்டிங் டம் மாதிரி இருக்குது. வெயிட் லாஸு நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஃபிட்னஸ். ஸோ ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்ற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபிட்னஸ்க்குள்ளே வரணும். ஏன்னா உள்ளே வரும்போதே இதை வாங்கு அதை வாங்கு அவ்வளோ செலவு பண்ணு அப்படின்லாம் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்காமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் வாக்கிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு புரியும் ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. வாக்கிங்கோட பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லணும்னா நிறையா சொல்ல முடியும், நம்ம சேனலில் அதை பற்றி அடிக்கடி பேசியிருப்போம். ஸோ வாக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதேமாதிரி டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் ஓவரால் ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நேற்று அதாவது சைக்கிளிங் போனதுனால இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் சூஸ் பண்ணிட்டு அப்படியே நேராக பேட்மிண்டன் கோர்ட் வரைக்கும் வாக்கிங் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கும் வாக்கிங்லேயே வந்துக்கிட்டு இருக்கேன்.